அனைவருக்கும் வணக்கம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும், குறிப்பாக கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? மீனராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முதல் 2 வாரத்தை பொறுத்தவரை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேஷத்தில் ராகுவும் மிதுனத்தில் செவ்வாயும் துலாம் ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் கேதுவும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் குரு வக்ரகதியிலும் சஞ்சரிக்கின்றாங்க. இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணம் மீனராசி என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். மீனராசி சேர்ந்த புரட்டாதி 4 பாதம் முதல் உத்திராட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக இவர்கள் என்ன மாதிரியான குடும்ப சூழ்நிலைகளை இந்த நவம்பர் மாதம் முதல் 2 வாரங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் பொழுது, மிகவும் அனுகூலமான மாதம் நவம்பர் மாதம் முதல் 2 வாரங்கள் என்பதை கிரக சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால பொருளாதார நிலை திருப்திகரமாக அமைய இருக்குது. இந்த 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்குது. அது மட்டும் இல்லாம செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் பட்சத்துல வருமானம் நல்லபடியாக நீடிப்பதால பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்ல. வெளியில் கொடுத்து நின்று போன பணத்தை திரும்ப பெறுவதில் மேலும் தாமதம் தடங்கல்கள் ஏற்படுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னதான் வரவு இருந்தாலும் கூட செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க என்னதான் முயற்சித்தாலும் கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளும் மீன ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் மனவிரயமும் ஏற்படுமே தவிர நல்ல வரன் அமையுமா என்று கேட்டோம்னா அது சற்று கடினம் தாங்க. அதனால இந்த திருமண முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதுல தடங்கல்கள் தாமதங்கள் ஏதாவது விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குமே தவிர உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைப்பது சற்று கடினம் தான். வேலை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீதிமன்ற வழக்குகள் இந்த காலகட்டத்திலும் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுங்க. குடும்ப நலன்கள் சம்பந்தமாக நீங்க அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் குடும்ப பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு கவலை அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதம் 2 வாரத்துல சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அலைச்சல் மற்றும் உழைப்பு கடினமாக இருக்குங்க. நெருங்கிய நண்பர்களுடன் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்பதால குடும்பம் வரைக்கும் இந்த தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. என்னதான் முயற்சித்தாலும் கூட இந்த 2 வாரங்கள்ல எந்த ஒரு செலவுகளையும் உங்களால குறைத்துக் கொள்ள முடியாதுங்க. நீங்க 1 ரூபாய் சேர்த்து வச்சா 2 ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதால ரன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாதே தவிர நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. நீங்க என்ன முயற்சித்தாலும் சேர்த்து வைப்பதற்கான சாத்தியக்கூறல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. மீன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முதல் பகுதியான அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் 14 நாட்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுப பலனற்று சஞ்சரிப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜனன கால தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல இந்த காலகட்டங்களில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்க எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசியினரை பொறுத்தவரை சனி ஆதரவாக இருப்பதால வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் வேலை வாங்கி கூலி கொடுப்பவர் சனி பகவான் என்பதால் வேலை சுமை கடுமையாகவே தாங்க இருக்கும். உயரதிகள் அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். சில தருணங்கள்ல நிர்வாகத்தினருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க. கூடுமானவரை இந்த வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன நிம்மதியை தருங்க. இத்தகைய தருணங்கள்ல தான் இந்த நேரத்துல என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து நிதானித்து பேச வேண்டிய தருணத்தை நீங்க உள்ளீங்க என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை இருக்கும் நவம்பர் மாதம் முதல் பகுதியான அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்க சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் முதல் 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அனைத்து தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு அரசாங்க அனுமதியும் நிதி நிறுவனங்களுடைய உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குது. அதுவும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கும் கூட உலக சந்தையின் சூழலை சற்று சாதகமாக மாறும் என்பதை வர வேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் மனதை செலுத்தலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது.
மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலகட்டங்கள் புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடலாங்க. அளவுக்கு அதிகமான முதலீடுகளை செய்துவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை மறந்துவிடாதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போலதான். முதலீடுகளும் இருக்க வேண்டுங்க. எவ்வளவு முடியுமோ அதற்கு குறைவாகவே முதலீடு செய்து லாபத்தை ஈட்டுவது நல்லது. அதிகமாக முதலீடு செய்வது முதலும் வராமல் லாபமும் வராமல் நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது எவ்வளவு மேலுங்க. ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முதல் பகுதியான அடுத்த 14 நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை இவர்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் பொழுது, சில மாதங்களாக அடியோடு பாதிக்கப்பட்டிருந்த கலைத்துறைக்கு புத்துயிர் ஊட்டும் மாதமா இந்த நவம்பர் மாதம் முதல் 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் தைரியமாக ஈடுபடலாம் என்பதையும், பல நடிகர் நடிகைகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதையும், படிப்படியாக வருமானம் உயரும் என்பதையும், மக்களுக்கிடையே பொழுதுகள் அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை நவம்பர் மாதம் முதல் பகுதியான அடுத்த 14 நாட்கள் கிடைக்க இருக்கும் வாய்ப்புகள் சிறிய வாய்ப்புகளாக இருந்தாலும் பெரிய வாய்ப்புகளாக இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக மேலும் பெரிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. இந்த பெரிய வாய்ப்புகளின் மூலம் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் என்பது கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இருக்கும் நவம்பர் மாதம் அடுத்த பகுதியான அதாவது அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக அமையவில்லைங்க. மிகவும் சாதுரியமாக இருக்க வேண்டிய தருணமா மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு கிரக நிலைகள் அறிவுறுத்தது. ஏன்னா சுக்கரன் மற்றும் ராகுவின் நிலை மிகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை சிறு பிள்ளையும் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடுங்க. அதனால மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினர் எந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போதும், பொதுமக்களிடம் பேசும்போதும், எந்த ஒரு பொதுவான நிகழ்ச்சிகளில் பேசும்பொழுதும், என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், எதற்காக பேசுறோம், எதை பத்தி பேசுறோங்கிற மாதிரியான முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு என்ன பேசணுங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் கூட ஒரு பெரிய பிரச்சனையில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை மறந்துவிடாதீங்க. அதனால எச்சரிக்கையோடு ஒரு சிறு பிழை கூட ஏற்படாமல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முதல் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை கிரக நிலைகளின் ரீதியாக நீங்க சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம்னா, கல்வி அதிபதியான புதன் சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. வெளிநாடுகளில் உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு பல பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே தீர்ந்து உங்களுடைய கல்வியை மென்மேலும் அதிகரிப்பதற்கான மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய கல்விக்கு என்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகள் தானாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முதல் பகுதியான அடுத்த 14 நாட்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரிடும். அதுவும் கிரக நிலைகளின் ரீதியாக பார்க்கும்போது விளைச்சலும் வருமானமும் திருப்தி அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க. விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை பொருட்கள் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்க என்பது, அரசாங்கத்தின் ஆதரவும் சலுகைகளும் உங்களை தேடி வர இருக்க என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினர் சிலருக்கு புதிய வெள்ளை நிலம் அமையும் யோகம் உள்ளது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. மீனராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்தோம்னா, ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் மாலையில் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டிருந்தால் அமோகமான நற்பலன்கள் கிடைக்குங்க. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீ சுந்தரகாண்டம் ஒரு சர்க்கமாவது தினமும் படித்து வந்தால் போதுங்க, நல்ல பலன் கிடைக்கும்.